வணக்கம், வந்தனம், நமஸ்காரம், சுஸ்வாகதம். இன்னொரு ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இதுதான் கிச்சடி. இங்கே நாங்கள் கிண்ட போகிறோம் பச்சடி. இது சண்டே, அதனால் இடியட் பாக்ஸு. வாங்க, வணக்கம் அண்ட் வெல்கம். முதல்ல இடியட் பாக்ஸில் நாம் பார்க்க போகிறது ஸ்பீட் செய்திகள். கொரோனா காலத்தில் சீரியல் ஷூட்டிங்கை நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று சீரியல் ட்ரோல் செய்வோர் சங்கம் நேர்த்தி கடன் செலுத்தியுள்ளது. சன் டிவியில் சித்தி டூவில் கிரிஞ்சு அதிகமாகிக் கொண்டே போவதால் பார்ப்பவர்களுக்கு அசிடிட்டி அதிகமாகிக் கொண்டே செல்கிறது என்றும், கொஞ்சம் கிரிஞ்சை குறைத்துக் கொள்ளவும் என்றும் சித்தி டூ சீரியலிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சன் டிவி வானத்தை போல சீரியலில் ஒரு வாரமாக ஒரு கல்யாணத்தை நடத்து நடத்து என்று நடத்தி கடைசியில் நம்ம வீட்டு பிள்ளை சீனை உல்டா செய்து கல்யாணத்தை செய்துள்ளது மனதை வெம்ப செய்துள்ளது. சுந்தரி சீரியல் கார்த்திக் என்று கையும் களவுமாக பிடிபடுவார் என்று பாக்யலட்சுமி கோபி ரசிகர் மன்றம் வெயிட்டிங் செய்து கொண்டிருக்கிறது. அவ்வளவுதான் ஸ்பீட் செய்திகள். வாங்க இடியட் பாக்ஸ்க்குள்ளே போவோம். இந்த கோவிட் காலத்தில் நல்லா தெம்பாக சூப்பராக சாப்பிட்ணும் அப்படின்றது, வீட்டில் வச்சே சாப்பிட்ணும், வீட்டில் ஹோம் குக்கிங் சாப்பிட்ணும் அப்படின்னு நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. பேச்சுலராக இருப்பீங்க, இல்லை வீட்டுக்கு போக முடியாமல் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சூப்பரான ஒரு புது வெஞ்சர் இன்றைக்கி தான் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. நலம் ஃபுட்ஸ் நண்பர்கள்லாம் சேர்ந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஸ்க்ரீன்லேயும் அவங்க நம்பர் பார்ப்பீங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு நான் வெஜிடேரியன் ஐட்டம், மண்டேனா மட்டன், டியூஸ்டேனா ப்ரான், வெனஸ்டேனா மட்டன் உப்பு கறி அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒரு நான் வெஜிடேரியன் ஐட்டம், அதோட அவங்க ரைஸு, ரசம், பொரியல் இந்த மாதிரி விஷயங்களும் சேர்த்து ஒரு காம்போ பேக்கேஜாக தராங்க. நாமினலான ப்ரைஸில் வீட்டுக்கே அது டெலிவரி பண்ணிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நலம் ஃபுட்ஸ் புது வெஞ்சர் சப்போர்ட் பண்ணுங்கள். இனி இடியட் பாக்ஸில் இந்த கொரோனா டைம்னால கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்களும் பழைய ஞாபகங்களையும் நம்ம அசை போடுவோம் அப்படின்றதுனால 90s பார்த்த சில அற்புதமான சீரியல்கள்லாம் உங்களுக்கு ரீகலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் கொண்டு வர போகிறேன். அதுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெயிட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன். அதுக்கு முன்னாடி நம்ம பாரதி கண்ணம்மா. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா, அப்புறம் பரமசம் வல்ல, ராமசாமி வல்ல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்புனு யூஸ் பண்ணிக்கணும், புரியுதா? பாரதி கண்ணம்மாவில் என்னதான் இந்த லட்சுமி பாப்பாவுக்கும் பர்த்டேன்றது இருந்தாலும் கொஞ்சம் ஓவரா தான் போனீங்க. கோவிலுக்குள்ள போயிட்டு அடேங்கப்பா, அந்த பூசாரி சாமிக்கு பூஜை பண்றாருல, அதே போல நானும் சாமி பக்கத்துல நின்னு பூஜை போடணும்னு ரொம்ப நாள் ஆசை. அந்த கார்ல ரைடு போனா ஜாலியா இருக்கும்ல? கேட்டு பாரு, கடையில கொஞ்சம் நேரம் டிரெஸ் விக்கிற வேலை பாக்கணும். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம். என்ன பண்ணிருவானுங்க? இருந்தாலும் பிள்ளைக்கு ஒரு பர்த்டேனோட கலெக்டர், ஒரு நாள் கலெக்டர், யா ஒரு நாள் முதல்வர், ஒரு நாள் PM, இந்த மாதிரி இருந்து பாக்க வேண்டியதானே? நான் கலெக்டரை பாக்கணும்னு அடம் பிடிக்கிறான். நீங்க வாங்க உட்காருங்க. அண்ணா பாரதி கண்ணம்மால கண்ணம்மா என்னென்ன வேலை ஒவ்வொரு காலகட்டத்திலயும் செஞ்சாங்க அப்படின்னு லிஸ்ட் எடுத்து போட்டு பார்த்தா அது பெரிய லிஸ்ட் போய்கிட்டே இருக்குது. 2020 வாக்குல அவங்க குடும்பத்திலிருந்து வெளியே வந்தப்போ முதல்ல பெட்ரோல் பங்க், அதுக்கப்புறம் டெய்லர், அப்புறம் சில வருஷங்கள் கழிச்சு ஸ்வீட், அதுக்கப்புறம் ஸ்கூல்ல செஃப் வேலை பார்த்தாங்க, அப்புறம் படிப்படியா இப்ப 2028 மாவு கம்பெனி CEO அண்ட் கோ-ஃபவுண்டர் ஆகி இருக்காங்க. நாங்க மூணு பேரும் சேர்ந்து மாவரைக்கிற பிசினஸ் பண்ணலாம்னு இருக்கோம். பெரிய விஷயம் கண்ணம்மா. வாழ்த்துக்கள் கண்ணம்மா, வாழ்த்துக்கள். பாக்யலட்சுமியில மசாலா கம்பெனி, இங்க பாரதி கண்ணம்மால மாவு கம்பெனி. பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல இப்போ வந்து பாக்யலட்சுமி கோபி எஃபெக்ட் எல்லா சீரியலையும் கொண்டு வர பாக்குறாங்க. டேய், மூர்த்தி தங்கமான மனுஷன்டா, மூர்த்தியோட லைஃப்ல அவரோட ஜானுவும் மறுபடியும் உள்ள விட்டுருக்காங்க. இது அந்த மூர்த்திக்கு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஓடி போன மல்லிகா. இல்ல நல்லா இருக்கீங்களப்பா, தனியா வந்த பாருங்க, நம்ம மூர்த்தி பாத்ரூம்ல இருந்து குளிச்சுட்டு வெளியே வரப்பல அங்க அந்த மல்லியா போன் பேசிட்டு இருக்குது. ஹலோ ஹலோ, இங்க டவர் கிடைக்கல, கேக்குதா? ரெண்டு பேரும் யதார்த்தமா பதார்த்தமா நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கீங்களா மாமா? நல்லாதான் இருக்கு, நீ நல்லா இருக்கீல? நல்லா இருக்கேன். போய் நீங்க தம்பிய பாருங்க, என்ன பில்டப் குடுக்கறாங்க. எங்க போற? பாப்பாவோட டவலை காய போன்னு விட. இல்லண்ணா, ரெண்டு பேரும் இருக்காங்க.
பழைய அன்பு போல. அப்புறம் மீனாவை பாருங்க. ஏய் ஐயோ என்னடா இது, இவர் பழைய காதலி கூட பேசிட்டு இருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற நினைவு சுழிவு பார்த்தா முதல் தடவை பேசிக்கிற மாதிரி தெரியல. நம்ம ரெண்டு பேருக்கு தெரியாமலே நம்ம வீட்டுக்குள்ள ஒரு மெகா சீரியல் ஓடிட்டு இருந்துருக்கு. தாக்க குறமா அவங்க பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அவர் யார் கூட பேசிட்டு இருக்காருன்னு பாருங்க. மாமா அப்படி என்ன பேசிட்டு போறாங்க? நல்லா இருக்கியாப்பா, மதுரையில எங்க வீடு, வியாபாரம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, அங்க பருப்பு விலை என்ன, இதெல்லாம் தான் கேட்டுட்டு இருப்பாங்க. ஏதோ புதுசா இப்பதான் வந்து கல்யாணமான ஜோடிகள் பாத்ரூம் வாசல் பேசிட்டு இருக்கிற மாதிரி நீங்க எவ்வளவு பில்டப் கொடுக்கறீங்க. நீங்க பாட்டுக்கு போய் அண்ணே பாத்ரூம் போனங்க, கொஞ்சம் ஓரமா நின்னு கடலை போடுங்க, நாங்க போய் குளிச்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. அது ஒண்ணும்ல, முறுக்கை எப்படி சுத்தணும், தட்டை எப்படி தட்டணும், சீடை எப்படி உருட்டணும், எல்லா தொழிலும் சொல்லிட்டாங்க. நானும் தானோ சொல்றேன் கேட்டுக்குங்க. உத்தியனும் நல்லவர்தான், தங்கமான மனுஷன் தான். நீங்களும் பாகியலட்சுமி பாகியலட்சுமி மாதிரியே அப்பா அவியா இருந்தாதீங்க தானோ. இந்த நாரதா வந்த வேலை முடிந்து விட்டதா? அப்புறம் போன வாரம் விஜய் டிவில தப்பு பண்ணிட்டாங்க. இந்த மல்லிகா கேரக்டர் என்ன பண்ணிச்சு, ஏ முள்ள நீ இந்த ஜீவா மேலதான் ஆசைப்பட்டு இருந்த, திடீர்னு கண்ணனை ஏன் கல்யாணம் பண்ண அப்படின்னு. சின்ன பிள்ளைல இருந்து ஜீவா ஜீவன் தானே சுத்திட்டு இருந்த, பின்ன எப்படி கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, பின்ன எப்படி கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, பின்ன எப்படி கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. எனக்கு ஒரே ஷாக்கா போயிடுச்சு. பின்ன எப்படி கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அப்துல் கலாமா, ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டான். அதுக்கப்புறம் சுதாரிச்சு டப்பிங்ல மாத்தி அந்த வீடியோவை அப்லோட் பண்ணிட்டாங்க. சின்ன பிள்ளைல இருந்து ஜீவா ஜீவன் தானே சுத்திட்டு இருந்த, அப்புறம் எப்படி கதிர கல்யாணம் பண்ணிக்கிட்ட. டப்பிங் பண்ண ஒரு தூங்கிட்டு இருந்திருப்பாரு, அவரு எவ்வளவுதான் பண்ணுவாரு. டப்பிங் பேசுற அம்மாவும் கதையே தெரியாது. சரி சரி ஓகே அண்ணனா அப்படின்ட்டு படிச்சுட்டு போயிரு. பார்த்து கொஞ்சம் சுதாரிப்பாருங்க, இல்லைன்னா இந்த மாதிரி சவுப் சட்டை போட்டவன் நாக்கு மேல பல்ல போட்டு பேசுவான். தேவையாது ஹிட்லர்காரி பிள்ளம்னு ஒரு சீரியலை போட்டு என்னங்கடா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க. தமிழ்லயே திருமதி ஹிட்லர் பார்த்து நாங்க இந்த மேக்கப் பார்த்து தெரிச்சு போயிட்டு இருந்தப்போ அதுக்கோ பாம் பாம்ப பாலிஷ் போட்டு இருக்கிற வீட்டுக்குள்ள விட்டுருக்காங்க. என்னது இல்ல என்னது, பாம்பு வந்து வானு அண்ட் ஏஜய உடம்புல சுத்தி பாம்பு நின்னு செல்ஃபி எடுத்துட்டு போய் திருப்பி போயிருச்சு. இல்ல அது என்ன வீடா இல்ல காடா, அவ்வளோ பந்தாவா வீடு கட்டி வச்சிருக்கீங்க. இந்த வீட்டுக்குள்ள எப்படி பாம்பு ஊருன்ற முதல் லாஜிக்கு, அடுத்து பாம்பு வந்து அவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி அப்படியே நின்றுகிட்டே இருக்கிறாங்க, ஏதோ ஒண்டர்லாண்ட்ல போய் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி. என்ன தோணுது, வாங்க எங்களுடைய புதிய நகை கடைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். அப்படித்தானே தோணுது, எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, சென்னை, கோவை, திருப்பூர், ஈரோடு, திருச்சி மற்றும் கரூர். என்ன நடக்குது அப்படின்னா, அது அம்மன்ட்ட வேண்டிக்கிறாங்க. திடீர்னு ஹீரோயினும் அவங்க மாமியாரையும் வந்து கதவு சாத்திடுது. அதனால அம்மன்ட்ட வேண்டிக்கிட்டு கதவை திறக்க வைக்க பிளான் போடுறாங்க. அப்புறம் இதே அம்மன் சீரியல்ல ஹீரோயின் வந்து இந்த மாங்கல்ய தோஷத்துல இருந்து ஒரு கிராஸ் ஓவர் வேற, அந்த மாதிரி ஏதோ காணிக்கையா அம்மன்ட்ட திருப்பி கொடுக்கணும்னு வருது. ஆனா என்ன திருப்பி கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தா, முன்னாடியே சொன்ன மாதிரி இப்ப இருக்கிற சீரியல்லாம் பாக்குறப்ப என்ன கன்றாவி சீரியல் இது அப்படின்ற மாதிரி யோசிச்சு, பழைய காலத்து சீரியல்லாம் பார்த்தப்போ அது ஏதோ ஒரு விஷயம் இருந்துச்சு. அதுவும் இந்த டைட்டில் சாங் எல்லாம் கேக்குறப்போ என்ன அருமையா போட்டிருக்காங்க பாருங்களேன். விஜய் ஆண்டனி அந்த காலத்திலே போட்டிருக்கிறாரு, பின்னி பெடல் எடுத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மைண்டுக்கு எந்தெந்த சீரியல்லாம் ஞாபகம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பிள்ளைல இந்த சீரியல் கண்டிப்பாக ஞாபகம். விடாது கருப்பு மர்ம தேசம், மர்ம தேசம் அப்படின்னு அந்த குதிரை வர்றப்போ ரைட்டு இந்த சீரியலை பார்த்துட்டு பாத்ரூம் போறப்ப பின்னால் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க அவங்க, 9:30 மணிக்கு 10 மணிக்கு நினைக்கிறேன். ஜென்மம் எக்ஸ்
ஜென்மம் எக்ஸ் அப்படின்னு ஒன்னு உண்டு வண்டியை உள்ள விட்டாங்க. அதை பார்த்தா காலில் ஏதோ முடியோட கருப்பா ஒன்று வரும். அதெல்லாம் பார்த்துட்டு பாதி நாள் முச்சாவை அடக்கி வச்சுக்கிட்டே படுத்த நாள் பல காலம். அதுவும் ஜென்மமெக்ஸை பார்த்துட்டு ஸ்கூலில் போய் டிஸ்கஸ் பண்ணதுருக்கு, ஜென்மமெக்ஸை பார்த்தியா என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்ட்டு. அது ஒரு பதட்டம். வேற இன்னொரு சீரியல் வரும், ஐயோ அது பேர் மறந்து போச்சு. ஒருத்தர் கோவணம் கட்டிக்கிட்டு நைட்டு நேரத்தில் பயங்கரமான கதையாக பேய் கதையாக சொல்லுவார் உடுக்கையை வச்சுக்கிட்டு. அவரை பார்த்தாலே நமக்கெல்லாம் டர்றாகும். விஜய் டிவிக்காரங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க, 10:30 தான் போய் ஒட்டுவாங்க. அதை ஏன் ஒரு 8:30 சாயந்தரம் வெளிச்சத்தில் போடக்கூடாதா? அதுக்கப்புறம் இந்த பிள்ளைகளுக்கு, குட்டி பிள்ளைகளுக்கு, இந்த 5வது 6வது படிக்கிற பயல்களுக்கு, 7வது படிக்கிற பயல்களுக்கு ஏற்ற மாதிரி மாயா மச்சித்ரா மைனியர் பூதம். அதுவும் மாயா மச்சித்ரா நாகேந்திர பிரசாத் போட்டு அவர் இட்டாண்டோவெல்லாம் பண்ணுவார். இப்போ பார்க்க அது வந்து கொஞ்சம் ஸ்டூபிடிட்டியாக இருந்தால் கூட அந்த டைம் பீரியடுக்கு அப்போ குழந்தை பிள்ளையாக இருந்தவங்களுக்கு நல்லா தாயாக இருக்குது. பட் என்ன இதனால் இந்த சீரியல்களோட சுவாரஸ்யம் என்ன, எதனால் ஆச்சு நான் உட்காந்து யோசித்து பார்த்தேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் வாரம் ஒரு நாள் வந்த சீரியல்ஸ் எல்லாமே. இன்றைக்கி வருது அப்படின்னா அடுத்த செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை தான் வரும். ஸோ அது வரைக்கும் அந்த பதட்டம் வரும், ஒரு ட்விஸ்ட்டோட தான் முடிப்பாங்க. நல்ல கதை எழுதுறதுக்கு அப்போ இருக்கிற டேரக்டர்ஸ்க்குலாம் வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா வாரம் ஒன்றுன்றப்போ அந்த ப்ரெஷர் இருக்காது. டெய்லின்றப்போ என்னத்தையாவது தாளிச்சு கொட்டுவோம், உப்புமா மேல ரெண்டு 4-5 கடுகு தாளிச்சு கொட்டுவோன்ற மாதிரி இப்போ என்னென்னத்தையோ தாளிச்சு கொட்டுறாங்க. இந்த நாஸ்டாலஜியா பத்தி பேசுறப்ப ஒரு சந்தோஷம் இருக்கத்தான் செய்யுது. இதுல உங்களோட நாஸ்டாலஜியா அப்படியே திருப்பி கொண்டு வந்து எந்த சீரியல் நீங்க எந்த சீரியல் அப்படியே ரசிச்சு பார்த்துருக்கீங்க? எனக்கு வந்து கையளவு மனசு எனக்கு ரொம்ப பிடிக்கும். போது ராஜ் டிவியில் வந்துச்சு, அப்போ திருப்பி ஏதோ சன் டிவியில் போட்டா நினைக்கிற கையளவு மனசு சூப்பரா. அப்போ பார்த்து நான் கன்ஃபேக்ட் கண்ணீர் கதற கதற அழுதுருக்கேன் இந்த சீரியலை பார்த்துட்டு. சே ஒருத்தனுக்கு இம்புட்டு சோகமாக இந்த சின்ன பயலுக்கு அப்படின்ற மாதிரி தத்து கொடுக்கறது என்ன அது இதுன்னு ஒரே ஃபீலிங்ஸை போட்டு ரொம்ப கஷ்டமாயிருப்பா. சே கையளவு மனசு கேபி சாரோட நாடகம் ஆர்டிஃபிஷியலாக இல்லை, இப்போ இருக்கிறது எல்லாமே ஆர்டிஃபிஷியல். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் திருமதி ஹிட்லர் ஒரு சீரியல் எடுத்து பார்த்தாலும் அது தெரிஞ்சிடும். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செத்து போயிருண்டா உங்களை பார்த்தா இந்த ஆர்டிஃபிஷியல். சரி எனவே பத்த வேலை முடிஞ்சிச்சு, ஸ்டே சேஃப். இந்த வீடியோவை நான் எனக்கு மைல்டு சிம்டம்ஸ் இருந்தப்பே ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்ட்டு. இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த நாட்களில் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக ஆடியோ ஃபார்மேட்டில் நிறையா வீடியோஸ் வரும், ஆடியோ ஃபார்மேட்டில் வீடியோஸ் வரும். சப்போர்ட் பண்ணுங்கள், ப்ரேயர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.